Hi friends, welcome to Santra Techspot. In this video, we will talk about Dart functions and how to use it. If you have a video, you will be useful. Subscribe and click the bell icon. Code reusability நம்ம யூஸ் பண்ணலாம் கோட் வந்து டூப்ளிகேட் ஆகாம இருக்குிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் சோ அதே மாதிரி அந்த கோடோட காம்ப் லாஜிக் காம்ப் அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் தி புரோகிராம வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணலாம் சோ நம்ம இப்போ வந்து சொல்லிட்டே போலாம் பட் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எல்லா புரோகிராமுக்கும் சேம் ஆன ஒரு கான்செப்ட் தான் பட் ஒவ்வொரு புரோகிராமையும் நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறதான் விஷயம் சோ இப்போ நாம வந்து டார்ட்ல எல்லாம் பார்க்க போறோம் அப்படினா ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றது அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி வேல்யூ பாஸ் பண்றது அங்க இருந்து எப்படி வேல்யூ ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கற எல்லா டீடைல்ஸுமே நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கிறது நம்மளுக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஸோ இது எப்போவுமே நம்மளுடைய ப்ரோக்ராமில் வந்து இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அந்த வாய்டு மெயின் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ இந்த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன் ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் டைப் ஓகேவா ஸோ ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது ஸோ அப்போ நான் இதில் ரிட்டர்ன் டைப் என்ன கொடுத்துக்கிறேன் இன்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட ஃபங்க்ஷனோட நேம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்போ ஆட் அப்படிங்கிறதுனா நீங்கள் இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாவை அக்செப்ட் பண்ண போகுது இப்போ அது எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண போகுது இப்போ ஒரு டூ ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண போதா த்ரீ ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண போகுதா இல்லை ஃபைவ் ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண போகுதா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் வித் அது எந்த டைப் ஆஃப் டேட்டா அக்செப்ட் பண்ணும் இப்போ நீங்கள் ஆட் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து ஒரு டூ இண்டிஜர் வேல்யூ தான் அக்செப்ட் பண்ண போகுது ஸோ இன்ட்டு ஏ இன்ட்டு ஸ்பேஸ் ஏ கமா இன்ட்டு பி ஓகேவா ஸோ ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு டூ ஆர்குமெண்ட்ஸை இந்த ஃபங்க்ஷன் வந்து அக்செப்ட் பண்ண போகுது நம்மளுக்கு ஓகே இப்போ நான் வந்து ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதிட்டு அது வந்து டூ ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுது இங்கே நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட் இதுக்குள்ளே ஒரு இன்ட்டு சின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேரியபிளில் ஏ அண்ட் பியில் இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி நான் ஜஸ்ட்டு சியில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஓகேவா ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது ஏயும் பியும் ஸ்டோர் பண்ணி நான் வந்து ஜஸ்ட்டு சியில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மட்டும் பார்க்க போகிறோம் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த சீல இருக்கிற வேல்யூவை ஜஸ்ட் இங்கே நான் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன் ஸோ பிரிண்ட் வேல்யூ என்னன்னா சம் இஸ் கோலன் டாலர் சி ஸோ சீல வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ சாரி இதில் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணணும் ஸோ சீல வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து ஜஸ்ட் வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் எழுதியிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாய்டு அப்படிங்கிறத நான் வந்து போட்டுக்கிறேன் ஏன் இந்த இடத்துல வாய்டு போடுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல ஸோ இதை எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை ஏன்னா நம்ம இங்கேயே நான் அந்த ரிசல்ட்டை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டேன் ஸோ நம்ம அடுத்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த இடத்துல இன்ட்டு மாற்றிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் சம் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஃபங்க்ஷனை எழுதியாச்சு ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எழுதுனா அந்த ஃபங்க்ஷனை எழுதுறதோட நம்ம மட்டும் நம்ம நிறுத்திப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கண்டிப்பாக கால் பண்ணணும் ஸோ அதை இப்போ நம்ம எங்கேருந்து கால் பண்ண போகிறோம்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு ஆட் ஆஃப் ஸோ ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு வந்து டூ வேல்யூஸ் பாஸ் பண்ணணும் ஸோ 10, 20 அப்படிங்கிற டூ வேல்யூவை வந்து நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் காலிங் இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து டெஃபினிஷன் எழுதியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு கால் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த ஆட் அப்படிங்கிறத கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம் இஸ் 30 அப்படிங்கிறது வந்துருக்கு ஸோ அந்த சம் இஸ் 30 அப்படிங்கிறது எப்படி வந்தது ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு சம் லைன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பிரிண்ட் going to call add function அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கிறேன் ஸோ ஆட் ஃபங்க்ஷனை கால் ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக
ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துருச்சு. வந்தோடனே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பிரிண்ட் என்டரிங் இன் டு ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ என்டரிங் இன்ட்டு ஆட் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை பண்ணிவிட்டு எனக்கு சம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன படிக்கிறேன், பிரிண்ட் ஃபங்க்ஷன் டெர்மினேட்டட் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே ஜஸ்ட் பிரிண்ட் ரிட்டர்னிங் டு மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் எப்படி இருந்துருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோயிங் டு கால் ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது காலாயிருக்குது. ஓகேவா? ஸோ இன் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கோயிங் டு கால் ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது காலாயிருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன டேரக்ட் காலாயிருக்குது, என்டரிங் இன் டு ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது காலாயிருக்கு. நம்மளுக்கு இங்கே இந்த ஆட் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து டேரெக்டாக என்டரிங் இன் டு ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வந்துருக்குது, ஜஸ்ட் இங்கே பிரிண்ட் பண்ணி சம் இஸ் போட்டு 30 பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஃபங்க்ஷன் டெர்மினேட்டடுங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்னிங் டு மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா இந்த ஆடோட ஃபங்க்ஷனோட ஜாப் இதிலே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அதோட நம்மளுக்கு இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனும் ஃபங்க்ஷன் காலிங்கும் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்கியூமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபங்க்ஷன் காலிங் வித் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது நீங்கள் வந்துட்டு ஆர்கியூமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன சொல்லணும், ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் காலிங் வித்தவுட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இனி இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு டாஸ்க்கை முடிக்குது. அந்த டாஸ்கோட ரிட்டனை வந்துட்டு யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல பிரிண்ட் போட்டிருக்கல அதை எடுத்து விட்டுறேன். அதை எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ரிட்டன் சி அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இங்கே ரிட்டன் சி அப்படின்னா சொல்லி கொடுக்குறதுனால என்ன ஆகுனா இந்த இடத்துல நான் சியை ரிட்டன் பண்ணுறேன். ஸோ சி அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஸோ அப்போ இன்டிஜர் வேல்யூங்கிறப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ஒரு இன்டிஜர் டைப்பில் வந்து எனக்கு இருக்கணும். ஸோ இங்கே வந்து நான் வந்து இப்போ வந்து வாய்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ வாய்டு அப்படிங்கிறது ஒரு எதுவுமே ரிட்டன் பண்ணாத ஒரு டைப்பு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், வாய்டை இன்ட்டுன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்ட்டுன்னு மாற்றிட்டேன்னா இப்போ எனக்கு அந்த இடத்துல சியை ரிட்டன் பண்ணிட்டேன். சேமிக்கோலன். இப்போ அடுத்து இப்போ நான் இங்கே சியை ரிட்டன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டெப் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டெப்பில் அந்த சியோட ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட்டு இன்ட் ஆன்ஸ் ஈக்குவல்டு. ஸோ இன்ட் ஆன்ஸ் ஈக்குவல்டு சம் அந்த ஃபங்க்ஷன் காலிங்கை நான் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த லைனில் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு பிரிண்ட் சம் இஸ் colon dollar ans அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபைனலாக செமிகோலன் அப்படிங்கிறதையும் வச்சுட்டு இப்போ இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ எப்படி வந்துருக்கு பாருங்கள், கோயிங் டு கால் ஆட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் என்டரிங் இன் டு ஆட் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் டெர்மினேட்டட், அதுக்கப்புறம் சம்மிஸ்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இடத்துல அந்த சியை இங்கேயே பிரிண்ட் பண்ணல, நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் அந்த வாங்கின வேல்யூவை நான் அதுக்கப்புறம் சம் இஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அங்கே பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் டு மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வந்துருக்குது. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் காலிங்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இன்டியா இன்டுபின் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்களோட டேட்டா டைப்புக்கு உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேரியபிள்ஸ்க்கு ஏற்றப்பல அந்த டேட்டா டைப்ஸை மாற்றிக்கலாம். இல்லை இது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறது, பேராமீட்டர்ஸ் ரிசீவ் பண்ணுறது எல்லாமே ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு எப்படி தேவையோ நம்ம வந்து அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற அந்த டேட்டா டைப் பாஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.